எல்லாமே புடி பண்ணாதாங்க மீன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இஞ்சு. இன்றைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வ்ளாக், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனோடு தான் பார்க்க போகிறோம், நாகை மீனவன் ப்ரோ. ஸோ அவர் நிறைய பேருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷனும் கூட. ஸோ நாங்கள் வேளாங்கண்ணி போயிருந்தோம், அங்கேருந்து நாகை மீனவன் ப்ரோவை மீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நிஜமாலுமே சொல்கிறேன், அவரை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நான் ஏன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நீங்கள் ஏஞ்சல்ஸ் ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட இம்மீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணி போலலாம் நாகை மீனவன் ப்ரோவை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். அண்ட் இன்ஃபேக்ட் நடுவில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, எங்கள் டயர் பங்க்சர் ஆகிடுச்சு. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணார். சீரியஸாக நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசிவிட்டு அப்புறம் இந்த ஃபன் வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். சமீபமாக 4 மீனவ சகோதரர்கள் தன் உயிரை இழந்திருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்களை நான் கேள்விப்படும் போது என் மனசில் தோன்ற முதல் கேள்வி, மனுஷ உயிர் அவ்வளோ துச்சமாக போயிடுச்சா? மீன் பிடிக்கிறத ஒரு தொழிலாக வச்சுருக்கிறத தவிர இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஜல்லிக்கட்டின் போது மாட்டுக்காக குரல் கொடுத்த நம்ம இந்த மனுஷ உயிர்களுக்காக ஏன் குரல் கொடுக்கறதில்ல? இனி இப்படி ஒரு மீனவரோட வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, இனி மீனவர் சமுதாயத்தில் இப்படி ஒரு உயிர் பறிப்போகக்கூடாது அப்படின்ற வேண்டுதல் மட்டும் இல்லாமல், அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே ஒன்று திரண்டு இவங்களுக்காக குரல் கொடுப்போம், இவங்களுக்காக போர்க்கொடி தூக்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாகை மீனவன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இம்மீடியட்டாக ஒரு உடன் பிறந்த சகோதரர் ஃபீலிங் எனக்கு கிடைச்சிது. அவ்வளோ ஒரு பாசக்கார ஒரு மனுஷன், அவ்வளோ சிம்பிளான ஒரு மனுஷன். ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் ரொம்ப சின்ன ஒரு சேனல் தானே, இன்னும் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் பண்ணல. பட் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கூட ஒரு வீடியோ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டபோது, இம்மீடியட்டாக கண்டிப்பாக வாங்க, எப்போ வேணாலும் வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அது மட்டும் இல்லாமல் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோடனே போட்டில் ஒரு ரைட் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி போட்டை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம நாகை மீனவன் ப்ரோவோட புது போட். இதில் அவர் கூட சேர்ந்து நாங்கள் பயணித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு போட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். இது ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய மீன்பிடி போட்டுங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் மேலே தெரியுது பார்த்திங்களா அந்த பாலம், அந்த பாலத்தில் நின்று இந்த மாதிரி நாங்கள் போட்டெல்லாம் எப்போதுமே பார்க்குறது உண்டு. இன்றைக்காவது ஒரு நாள் இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுவோன்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அண்ட் அந்த பாலத்தை பற்றின ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள்கிட்ட நாகை மீனவன் ப்ரோ சொன்னாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, சுனாமி வந்தபோது இந்த பாலத்து மேலே ஏறி நின்று தான் நிறைய பேர் தன் உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்களாம். அதில் இவங்க குடும்பமும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாலம் இருக்கனால தான் இவங்க இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அது நெஞ்சமாலுமே கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாகப்பட்டினம் ஹார்பர். ஸோ நான் ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காலங்காலத்தில் நாங்கள் போய் இங்கே தான் மீன் வாங்குவோம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் மீனெல்லாம். ஸோ இந்த ஹார்பரை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த ரைடை வந்து நம்ம குட்டி செஃப் டோரேமான் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த ரைட் மட்டும் இல்லாமல் நம்ம நாகை மீனவன் ப்ரோ கூட ஒரு செம்ம ஜாலியான இன்டர்வியூவும் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாய்
வணக்கம் பிரதர். அம்பி வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கெஸ்டா இல்லாம நம்ம வீட்டுல ஒருத்தரா வந்து இருக்கிறாங்க. அவங்களோட சேனல் பேர் வந்து ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு. ஆனா அதுக்கு பின்னாடி தம்பி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நமக்கு சோறு தான் முக்கியம். அது வந்து நம்ம சாப்பிட்ற ஒவ்வொருத்தருக்குமே அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதை வந்து தம்பி சொல்லும் போது ரொம்ப சூப்பரா இருக்கு. தம்பி சொல்லுங்க. இல்ல, நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த டைலாக் கேட்கும் போதே எல்லாத்துக்குமே, யாராக இருந்தாலும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து நம்மளை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. பார்த்துட்டு நம்ம போட் ட்ரிப்லாம் போனோம். நம்ம போன போட் ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு? அது நம்ம போட்டு தான். நம்ம போட்டில் போன ட்ரிப் நல்லா இருந்துச்சா? கண்டிப்பாக வாங்க, மீன் பிடிக்க நம்ம போட்லயே போயிடுவோம். மீன் பிடிக்க சொல்லி தர்றேன், நீங்கள் எனக்கு சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம வந்து மீன் சமையல நம்ம சும்மா தான் பண்ணுவோம். நீங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நான் இன்னும் நல்லா பண்ணுவேன். நம்மள்கிட்ட பெரிய போட்டு இல்லைடா தங்கம், நம்மள்கிட்ட வந்து சின்ன போட்டு தான் இருக்கு. நம்ம வந்து பெரிய போட்டில் வந்து நம்ம வேலைக்கு போகிறோம். இப்போ உங்களை கூட்டு போன சின்ன போட்டு வந்து நம்மளோட போட்டு, நம்மள்கிட்ட பெரிய போட்டு வாங்குற அளவுக்குலாம் கிடையாது. அதுதான் காரணம். கண்டிப்பா சீக்கிரமே நான் சொல்லுவோம். இப்ப நீங்க மாமாவோட வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அந்த வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாம் எது? அந்த வீடியோ தான் மாமாவோட நல்ல ஃபர்ஸ்ட் குரோ ஆகிறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ண வீடியோ. அது என்ன வீடியோ அப்படின்னு நீங்க பாக்கல அப்படின்னா, கடலில் அழகான பரலா மீன் பிடிக்கும் வீடியோன்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ கூட நீங்க போய் பாருங்க, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு தான் குழந்தை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாத்துக்குமே நல்லா இருக்கிற மீன் வாவல் வஞ்சிரம் அப்படி அந்த மீன் தான் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களுமே உங்கள் சேனலில் சமைக்கிறதுக்கு வாவல் மீன் வஞ்சிரம் மீன் இதை சாப்பிடுங்க, இதை சமைச்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். மற்றபடி மீனுனாலே எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ரொம்ப சுவை அதிகம் வந்து வாவல் மீன் நல்லாயிருக்கும், அதை சாப்பிடுங்க. வாவல் மீன் சாப்பிடுங்க. ரொம்ப பெரிய மீன்னா வந்து ஒரு மீன் 200 கிலோ 250 கிலோ இருக்கும். கடலில் வந்து அளவன் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஏரியாவில் அளவன் மீன் சொல்லுவாங்க. அந்த மீன் நம்மெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதிகமாக கிடைக்காது, ஏன்னா பெரிய மீனாக இருக்கிறதுனால அந்த மீனை நம்ம சமைச்சு சாப்பிட மாட்டோம் சாப்பிட்லாம். நம்ம வந்து 200 கிலோ மீனை வெட்டி நம்ம சமைக்க முடியாதுல்ல, அதனால் அந்த மீன் வெளிநாட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். நம்ம பிடிச்சதில் பெரிய மீன் அந்த ஒரே மீன் 250 கிலோ அளவன் மீன். எனக்கு வந்து இந்த மீன் தான் பிடிக்கும்னு கணக்கே கிடையாது. மாமா என்ன மீன் கொடுத்தாலும் சாப்பிடும், எல்லா மீனுமே சூப்பராக இருக்கும், எல்லா மீனுமே மாமா கொடுப்பேன். எல்லாமே பிடிப்போம்னா தாங்க, மீனுலேருந்து நண்டுலேருந்து எல்லாமே பிடிப்போம். கடலில் சீசனுக்கு தகுந்தா கூட பிடிப்போம்னா தாங்க. உங்கள் சேனல்லையா நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா மாமா எப்போ வேணால் வந்து சமைக்கிறேன்டா தாங்க. எனக்கு சமைக்கிறது அவ்வளோவா தெரியாது, நீங்கள் சொல்லி கொடுக்குறத நான் செய்வேன்டா தாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் சமைக்கிறேன் தாங்க உங்கள் சேனலில். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு. சோறு தான் முக்கியம் அப்படின்னு தம்பி சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. அந்த சேனலோட சேனலை போய் பாருங்கள், 10,000 சப்ஸ்கிரைபர் வரப்போகிறாங்க. உண்மையிலே வீடியோ எல்லாமே நல்லா இருக்குது. அந்த அவங்களுக்கு வந்து என்னோடய கங்க்ராச்சுலேஷன். அண்ட் வந்து சீக்கிரமே வந்து அக்காவை அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து நம்ம சேனல்லையுமே சமைக்கிற மாதிரி வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிலாச்சோரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்க, ஏன்னா அந்த வீடியோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நாகை மீனவன் ப்ரோ மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க, மீன் சமைச்சு பார்த்துருப்பீங்க, மீன் பற்றி நிறையா பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு குட்டீஸ் கூட இன்டர்வியூ கொடுத்து நீங்கள் பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. போட்டில் ரைட் போகிறதா இருக்கட்டும், இல்லைனா அவர் கூட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவாக இருக்கட்டும்,
இதெல்லாம் மீறி ரொம்ப பாசமான ஒரு மனுஷனை, ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷனை சந்தித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொல்லப்போனால் எங்களுக்கு ஒரு ஃபேமிலியாகவே அவங்க மாறிட்டாங்க. நாகை மீனவன் ப்ரோ மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். என்னோடய அம்மா என்னோடய அப்பா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த இன்டர்வியூ ஷூட் பண்ணிட்டு வரத்துக்குள்ளார எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்போது நாங்கள் வந்து இல்லைம்மா நான் நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அப்படி சொன்னபோது அப்பா க்யூட்டான ஒரு விஷயம் பண்ணாங்க. கதவு சாத்தி வச்சுட்டு நீங்கள் எப்படி சாப்பிடாமல் வெளியில் போகிறீங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், நாங்களாம் பாசத்துக்கு தாம்மா அடிமை அப்படின்னு. இந்த பாசத்துக்காக தானே நிறைய பேர் இயங்கிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல மனுஷங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். அவங்க பார்க்குற தொழிலில் எவ்வளோ ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் எங்கள்கிட்ட அப்பா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம நாகை மீனவன் ப்ரோ ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைனா எல்லா மீனவர் குடும்பங்களாகவும் இருக்கட்டும், அவங்க சந்தோஷமாகவும் முக்கியமாக தன்னோட தொழிலில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். இந்த தருணத்தில் என்னோட தம்பி நாகை மீனவனாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக அடுத்த தடவை நம்ம நாகை மீனவன் ப்ரோ கூட போட்டில் போய் சமைச்சி ஒரு அட்டகாசமான வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு, நமக்கு சோறு தான் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.